வணக்கம் மக்களே, நான் கற்பகராஜ். இரண்டாம் நூற்றாண்டில் நடந்த ஒரு அறிவுபூர்வமான உண்மை சம்பவத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு அரசன் ஒரு நாட்டை ஆண்டுட்டு வராரு, அவருக்கு ஒரு மகன். அந்த மகனோட வயசு பாத்தீங்கன்னா 2-3 வயசு இருக்கும். அந்த மகனுக்கு தேவையான சகல வசதிகளையும் அரண்மனைக்குள்ள ஏற்படுத்தி கொடுக்குறாரு அந்த அரசன். பொதுமக்களும் அந்த சின்ன பையனை இளவரசன் அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஒரு நாட்டோட இளவரசன் ஆகக்கூடியவன் எப்படிலாம் வளர்க்கப்பட்டிருப்பான் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அப்புறம் கொஞ்சம் காலம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த அரசன் இறக்குறாரு. இறந்த அப்புறம் அந்த அம்மாவும் அந்த சின்ன பையனும் பயங்கரமான ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. அப்போ அந்த அரசனோட உறவினர்கள்லாம் ஒரு நாள் அரண்மனைக்கு வராங்க. அப்போது இவங்க ஆல்ரெடி வந்து மன உளைச்சல் இருக்கிறதுனால அவங்கள அப்படியே உள்ளே ஏற்றுக்கிறாங்க. அப்படி வர்றவங்க பார்த்தீங்கன்னா அந்த உறவினர்கள் கொஞ்ச காலம் அந்த அரண்மனையில் தங்கி ஒரு சில சூழ்ச்சிகள் செய்து அந்த அம்மாவையும் அந்த சின்ன பையனையும் அந்த அரண்மனை விட்டே துரத்துறாங்க. ஏன் அந்த நாட்டை விட்டே துரத்துறாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் ஒரு கண்காணாத இடத்துல போய் தன்னோட மாமா கூட வசிக்கிறாங்க. அதாவது சின்ன பையனோட மாமா, அந்த அம்மாவோட அண்ணன், அவங்க கூட வசிக்கிறாங்க. அப்படி வசிக்கும்போது அந்த மாமா என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த சின்ன பையனுக்கு சில விஷயங்களை சொல்லி சொல்லி வளர்க்குறாரு. அந்த நாடு உன்னுடையது, இந்த நாட்டு மக்கள் உன்னுடைய மக்கள். அப்போது அவங்கள அந்த கொடூரர்கள்ட்ட இருந்து அந்த நாட்டு மக்களை நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அப்படி சொல்லி சொல்லி வளர்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பையனும் எதிர்காலத்தை பற்றின ஒரு நம்பிக்கை வச்சு எதிர்காலத்தை நோக்கி ஒரு சில பயிற்சிகள் எடுக்கிறார். அதாவது போர் தந்திரங்கள், போர் பயிற்சிகள், கடுமையான பயிற்சிகளில் ஈடுபடுறாரு. அதையும் தாண்டி சில சில வெற்றி கதைகளையும் கேட்டு வளர்க்கப்படுறார். இப்படி காலங்கள் நகருது. அந்த சின்ன பையனுக்கு வளர்ந்து இளைஞன் ஆகிறாரு. 18-19 வயசு ஆகுது. அன்னைக்கு பார்த்து அந்த நாட்டில் ஒரு விழா நடக்குது. அது என்ன விழா அப்படின்னா, அதாவது அந்த காலத்தில் நாட்டுக்கு அரசன் இல்லை அப்படின்னா ஒரு பட்டத்து யானை தும்பிக்கையில் மாலையை கொடுத்து விட்ருவாங்க. அந்த பட்டத்து யானை இந்த மாலையை யார் மேலே போடுதோ, எந்த இளைஞன் மேலே போடுதோ, அவன் தான் அவனோட நாட்டோட அரசன் அப்படிங்கிறது. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த விழா நடக்கும்போது தற்செயலாக அந்த இளைஞனும் அந்த ஊருக்கு போகிறான். போகும்போது அந்த பட்டத்து யானை அந்த மாலையை எடுத்து இந்த இளைஞன் மேலே போட்டுருது. போட்டதையும் தாண்டி அந்த இளைஞனை கூட்டிட்டு அப்படியே அரண்மனைக்கு போயிடுது. அப்போ அரண்மனைக்கு போகும்போது அந்த உறவினர்கள்லாம் அந்த இவரை பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாங்க. சின்ன வயசில் நம்ம துரத்தி விட்ட அந்த பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு தகாத குற்றம் சாட்டி இவரை வந்து சிறையில் அடைச்சிடுறாங்க. சிறையில் அடைப்பதையும் தாண்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிறை மேலே தீய விட்டுறாங்க, இவர் சாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவர் இந்த இளைஞர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, அதாவது அரச குடும்பத்தில் பிறந்த நமக்கே இவ்வளோ பிரச்சனைகள் வரும்போது பொதுமக்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இவங்க உண்டாக்கியிருப்பாங்க, இவங்கள சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறையை உடச்சிட்டு வெளியே வராது, தீ எரியதையும் தாண்டி. அப்போது இங்கிலீஷில் ஒரு பழமொழி உண்டு, என்ன அப்படின்னா உங்களுக்கு உள்ளே எரிகிற தீ வந்து வெளியில் எரிகிற தீயை வந்து பொருட்படுத்தாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவருக்கு உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் காப்பாற்றணும் அப்படிங்கிற வெறி அப்படிங்கிற தீ எரிஞ்சிட்ருக்கனால சிறையில் பிடிக்கிற அந்த தீயை பொருட்படுத்தாமல் எத்தி வெளியே வரார். அப்படி வெளியே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவர் காலில் வந்து நெருப்பு பிடிக்குது, கால் கருகுது, அதனால் காலில் கொப்பளங்கள் வருது. அதையும் பொருட்படுத்தாமல் அந்த சிறையிலேருந்து தப்பிச்சு கண்காணாத இடத்துக்கு போயிடறாரு. ஏன்னா மறுபடியும் நாட்டுக்குள்ளே வந்தோன்னா மறுபடியும் சிறைப்பிடிச்சிருவாங்க. அப்போ அந்த கண்காணாத இடத்துக்கு போகும்போது மறுபடியும் தன்னோட மாமா கூட அவரோட ஆலோசனை பெற்று பயிற்சிகள் எடுக்கிறார். எடுக்கும்போது ஒவ்வொரு கிராமங்களாக சென்று இளைஞர்களை வந்து தன் வசப்படுத்துகிறாரு. அந்த இளைஞர்களுக்கு முறையான பயிற்சிகள் அளிக்கிறார், கடுமையான பயிற்சிகள், போர் தந்திரங்கள், போர் பயிற்சிகள் கொடுக்குறார். அதுக்கப்புறம் ஒரு படையை திரட்டி அந்த எதிரிகளை நோக்கி இவர் போர் புரிய போகிறாரு. அந்த போருக்கு பேர் தான் வந்து வெண்ணி போர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த போரில் வென்று அவர் அந்த எதிரிகளையும் வீழ்த்தி அரசனாகிறார். இப்போ அரசனான புறம் பார்த்தீங்க அப்படின்னா பொதுமக்கள் வந்து அடிக்கடி வந்து வெள்ள பிரச்சனையால் சிக்கிறாங்க. வெள்ளப்பெருக்கு ஏற்படுது. வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது அதை தடுக்கிறதுக்காக ஒரு பெரிய கல்லணை கட்டுறார். அப்போ நான் வேறு யாரை பற்றியும் பேசலை, சோழன் கரிகால சோழனை பற்றி தான் சொல்கிறேன் இந்த இடத்துல. அதாவது ஒரு அரச குடும்பத்தில் பிறந்த அரசன், ஒரு சிறுவன், ஒரு இளைஞனுக்கு பார்த்திங்கன்னா இவ்வளோ கஷ்டங்கள் நடக்குது. அதாவது சின்ன வயசில் வந்து தன்னோட விவரம் தெரியாத வயசுலே தந்தையை இழக்கிறாரு. அரண்மனையிலேருந்து துரத்தி விடப்படுறாரு. நாட்டை விட்டே துரத்தி விடப்படுறாரு. உறவினர்களால் வந்து துரோகம் இழைக்கப்படுது. ஒரு கண்காணாத இடத்துல போய் வசிக்கிறாரு. திரும்ப ஊருக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா மறுபடியும் சிறைப்படுத்தப்படுறாரு. தன்னோட உறவினர்களால் இவர் கொல்ல முற்படும்போது அங்கேருந்து தப்பிக்கிறாரு. அப்போ இவ்வளோ பிரச்சனைகள் ஒரு அரச குடும்பத்தில் பிறந்தவருக்கே நடக்குது. அப்போ இவ்வளோத்தையும் தாண்டி அவர் வந்து எதிர்காலத்து மேலே அவர் வச்ச நம்பிக்கை, எதிர்காலத்தை நோக்கி அவர் எடுத்த பயிற்சிகள், அதோட முயற்சிகள் தான் வந்து அவருக்கு வெற்றி அடைஞ்சு அவர் அரசனாகிறார். அப்போ ஒரு அரச குடும்பத்தில் பிறந்தவருக்கு இவ்வளோ பிரச்சனைகள் வரும்போது சாதாரண மனுஷன் நமக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வரும் கண்டிப்பாக அதை கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 1000 பிரச்சனைகள், 1000 மன கஷ்டங்கள் இருக்கும். அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு கஷ்டத்தை கடந்து வந்துட்டுருக்கலாம், உங்களுக்கு ஏதாவது பெரிய இழப்பை நீங்கள் சந்திச்சிருக்கலாம், இல்லை எதிர்காலத்தை பற்றின ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி உங்களுக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கலாம். இதெல்லாம் அப்படியே ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு உங்களோட எதிர்காலத்து மேலே நம்பிக்கை வச்சு எதிர்காலத்தை நோக்கி முறையான பயிற்சிகள் நீங்கள் எடுத்துக்கொண்டு அதற்கான முயற்சியும் நீங்கள் செஞ்சுக்கிட்டே வரணும் கரிகால சோழனை போல். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா முறையான பயிற்சிக்கும் நம்ம எடுக்கிற அந்த விடாமுயற்சிக்கும் எதிராக எதனாலையும் நிற்க முடியாது. கண்டிப்பாக அது வெற்றி அப்படிங்கிறத கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்த கரிகாலன்றிருந்து நம்ம ஆணித்தரமாக எடுத்துக்கலாம். அப்போ நீங்களும் இதே மாதிரி எந்த ஒரு காலமும் தாழ்த்தாமல் முறையான பயிற்சிகளை எடுத்துக்கொண்டு அதற்கான
வித்தியாசமான விடாமுயற்சிகளையும் எடுத்துக்கொண்டு இருந்தீங்க அப்படினா கண்டிப்பா வெற்றி அடையலாம் அப்படிங்கற ஒரு விஷயத்தை இதில இருந்து நம்ம தீர்க்கமா எடுத்துக்கலாம் அப்படினு நானும் நம்பறேன் நீங்களும் எடுத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்ப இந்த வீடியோல இருந்து ஏதாவது ஒரு புது விஷயம் தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோல ரொம்ப நல்ல தகவலோட அறிவுபூர்வமான கதைகளோட சந்திக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்